பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி செப்டம்பர் 22 ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட் என்கிற ஒரு கூட்டம் சாயங்காலம் இருக்குது. மறந்துடாதீங்க, இன்றைக்கி சாயங்காலம் 5 ஆரம்பமாகும். கோயம்புத்தூர்லேருந்து பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்களை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஆவியானவர் உங்களோட பேசுவார். இன்றைக்கி உங்களுடைய சிந்தனை மறுரூபமாகும். நீங்கள் வந்து இன்றைக்கி கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1:2 நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. கர்த்தருடைய பிள்ளைங்களை பலவிதமான சோதனையில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களா? பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் சிந்தனையும் உங்களுடைய எண்ணங்களையும் எண்ணங்களும் குழம்பி போகும் பொழுது ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் உங்களை மறுரூபமாக்குவார். ஆண்டவர் உங்களை புதிதாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற சோதனைகளில், வருகிற போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு உங்களை விடுவித்து உங்களை காத்து கொள்ளுவார். அதுக்கு தாங்க நம்ம சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது. சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளதான போக்கையும் அவர் உண்டாக்குவார். திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிக்க மாட்டார்னு பைபிள் சொல்லுது. அதனால் சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வதற்காக தான் இந்த ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட் என்கிற இந்த கூட்டம், இந்த மாதிரி சில கூட்டங்களை நியமிக்கிறோம். நீங்கள் உங்கள் சிந்தனையில் மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். பிசாசு கொண்டு வந்திருக்கிற பாடுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளியே வரலாம். ஆகையினால் உங்கள் போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்காக இன்றைக்கி சாயங்காலம் கண்டிப்பாக வாங்க. நம்ம வருவோம். நம்முடைய சோதனை, நம்முடைய போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். பெரிய காரியங்களை நாம் அனுபவிப்போம். இன்றைக்கி சாயங்காலம் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வரதை நான் பார்க்க போகிறேன். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். வந்து கலந்துக்குங்க. கிட்ட இருக்கிறவங்க வாங்க, தூரமாக இருக்கிறவங்க கூட கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினால் புறப்பட்டுருங்க, வந்துடுங்க. கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளில் நாங்கள் அகப்படும் பொழுது உம்மை நாங்கள் தேடுகிறோம். கர்த்தர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுதலை காணட்டும். தடைகளை உடைங்க. சத்ருவின் கிரிகளை அழித்து போடுங்க சுவாமி. லோகானாமா தோட்டாத்தா லந்தா ரபாலியா. அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியம் பொறுப்படும். வரவேண்டிய ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. தடைகளை ஒட்டைங்க. நீங்கள் கோட்டம் அக்னியாய் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. சாயங்காலம் பார்க்கலாங்க. காட் பிளஸ் யூ.